Praise the Lord, kids. Welcome to the Smart One Bible Story Channel. Come, let us watch the Bible stories and may Lord speak to you through these stories. கதை 44 யோர்தான் நதியை கடந்து செல்லுதல் Crossing the Jordan River. இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து செல்ல ஆயத்தமாக நிற்கிறார்கள். ஆனால் அந்த நதியின் தண்ணீரை காணோமே. வருடத்தின் இந்த பருவத்தில் அங்கு எப்பொழுதும் கனத்த மழை பெய்யும். அப்படி மழை பெய்ததால் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அந்த நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இஸ்ரவேல செங்கடலை கடந்தது போலவே இந்த நதியின் வறண்ட தரை வழியே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் எல்லாம் எங்கே போனது? வாருங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். யோர்தான் நதியை கடக்க வேண்டிய சமயம் வந்தபோது இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசுவாவிடம் கடவுள் சொல்லியிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் பாதங்களை யோர்தான் நதிக்குள் வைக்கும் பொழுது அந்த நதி ஓடாமல் அப்படியே நின்றுவிடும். அவர் சொன்னபடியே ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக போகிறார்கள். யோர்தானுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த ஆசாரியர்கள் தண்ணீருக்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். நதி ஆழமாக இருக்கிறது, தண்ணீரும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசாரியர்களின் பாதங்கள் தண்ணீரில் பட்டவுடன் அந்த தண்ணீர் அப்படியே நின்று விடுகிறது. ஆம், இது ஒரு அற்புதம் தானே. இந்த நதி புறப்பட்டு வரும் இடத்திலேயே அதை யெகோவா தடுத்து நிறுத்திவிட்டார். அதனால் கொஞ்ச நேரத்திலேயே நதியில் தண்ணீர் இல்லாமல் நதி வற்றிவிடுகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் வற்றி போன அந்த நதியின் நடுப்பகுதி வரை நடந்து போகிறார்கள். இதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் இதை கடந்த பின்பு பலமுள்ள 12 மனிதரிடம் இவ்வாறு சொல்லும்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உடன்படிக்கை பெட்டியுடன் நின்று கொண்டிருக்கிற ஆசாரியர்களின் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கிருந்து 12 கற்களை எடுத்து வந்து இன்றிரவு நீங்கள் எல்லாரும் தங்குகிற இடத்தில் குவித்து வையுங்கள். இந்த கற்கள் எதை குறிக்கின்றன என்று பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் கேட்டால், யெகோவாவின் உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரப்பட்ட போது யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் அப்படியே நின்றுவிட்டதை பற்றி நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். இந்த கற்கள் இதை உங்களுக்கு நினைவூட்டும். நதியின் தரையில் ஆசாரியர்கள் நின்றிருந்த இடத்திலும் கூட யோசுவா 12 கற்களை நிறுத்தி வைக்கிறார். கடைசியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களிடம் யோசுவா இவ்வாறு சொல்கிறார், யோர்தான் நதியை விட்டு வெளியே வாருங்கள். அவ்வாறு அவர்கள் வெளியே வந்தவுடன் மறுபடி நதி ஓடத் தொடங்குகிறது. இஸ்ரவேல யோர்தான் நதியை கடந்து போனதை பற்றி பார்த்தோம். வெள்ளிக்கிழமை வேற ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம். அனிமேட்டட் பை ஸ்மார்ட் ஒன் இன்ஃபோடெக்.